갑자기 내게 나타나준 너 난 아무 हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल विलेज गॉसिप किचन फ्रेंड्स 15 डेज वेट लॉस चैलेंज इनकी डे 10 अनेकी उंगलुक्कु रोम्ब रोम्ब एफेक्टिवान वेट लॉस पन्नकूडिय ओरु स्मूथ रेसिपीयुम अदे माधिरी उंगलुक्कु फैट रिड्यूस पन्नकूडिय ओरु डिनर रेसिपीयुम कोडुत्तिरुक्केन सो कंडिप्पा ट्राई पण्णुंग रोम्ब फास्टा वेट लॉस पण्णलाम ओके फ्रेंड्स इप्पो वांग वीडियो क्लियर पोगलाम காலையில் எழுப்பினோன்னா வெறும் வயிற்றுல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து சுடு தண்ணீராகவும் பச்சை தண்ணீராகவும் இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மூத் ரெசிபி கொடுக்குறேன் ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டீ காஃபி எதுவும் எடுத்துக்கல அதனால 100 ml மில்க் எடுத்துருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே நைட்டு பாயில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ஐஸ் கட்டி மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் இல்லைன்னா பாதாம் பாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த பாலை சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் இருக்குது அப்படின்னா சேர்த்தா போதும் ஃப்ளாக் சீட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க சப்ஜா இல்லைனா சியா இந்த ரெண்டு ஏதாவது சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட ஆப்பிள் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஸ்மூதி ரெசிப்பியாக உங்களுக்கு இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு ரைஸும் ரெண்டோ மூணோ காய் வந்து டிஃப்ரெண்ட்டாக பொரியல் செஞ்சு எடுத்துக்கோங்க மீன் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதாவது நான்வெஜ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப்பு நீங்கள் நான்வெஜும் எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ரைஸோட குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் கப்பு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா வெஜிடபிள் வந்து ஒரு கப்பு அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு கட்லெட் ரெசிபி தான் நம்ம டின்னருக்கு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேரட் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கையால் கட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணுங்கள் அது ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லைங்க அந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா அதாவது கொண்டக்கடலை ஒரு 30 g அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கட்லெட் சாப்பிடலாம் ஸோ 30 g அளவுக்கு கொண்டக்கடலை அது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கட்லெட்டுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுக்க முடியாது உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம கொண்டக்கடலை எடுத்துக்கிறோம் இப்போது அதை வந்து ஒரு தனி பவுலில் மாற்றிக்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தனி பவுலில் மாற்றுறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு லாஸ்ட்டாக தேவைப்பட்ட ஆட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருக்கேன் ஏன்னா கொண்டக்கடலை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளவும் சேர்த்துக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு இவ்வளவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தனி பவுலில் மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போது போதுங்க வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தனி பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட்லெட்டுக்கு தட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இப்போ முதல்ல வந்து உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சில்லியம் ஹஸ்க் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து சும்மா நான் இப்போ நம்ம கட்லெட் செய்கிறப்போ கண்டிப்பாக நம்ம பிரெட் க்ரம்ஸு சேர்த்துப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக சில்லியம் ஹஸ்க் எடுத்துருக்கேன் ஆப்ஷனல் தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டாலும் போடலைனாலும் ஒரே டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லியம் ஹஸ்க் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில்லியம் ஹஸ்கில் நம்ம கட்லெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் நான் சில்லியம் ஹஸ்க் இல்லாமலும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்
நீங்கள் கட்லட் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம், முருகலாக வேக விட்டு எடுத்துக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே வேக வச்ச பொருள் அப்படிங்கிறனால ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ சரியாயிடுச்சுங்க, நல்லா வெந்துடுச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.